ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் வந்து ஈஸியான முறையில் எப்படி மேட்டு செஞ்சு அதை வந்து 5 வருஷம் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்றத நாங்கள் காட்ட போகிறோம். இது வந்து வீட்டில் இருக்கிற பொருளை யூஸ் பண்ணியே நம்ம செய்யலாம். இதுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு சிசர் வேணும், ஒரு பழைய துணி, இந்த மாதிரி கம்பி வந்து கடையில் கிடைக்கிது. இது வந்து 40 ரூபா அந்த மாதிரி ப்ரைஸ் இருக்கும். அந்த கம்பியை கூட நம்ம செட்டு, இது வந்து ஒரு செட்டு, ரெண்டு கம்பியும் ஒரு செட்டு, இது நம்ம வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம பலவார கம்பி இருக்கு இல்லையா வீட்டில், அது வந்து ரெண்டு வேணும். ஆனால் ஒரு பலவார கம்பியெல்லாம் செய்ய முடியாது, ரெண்டு வேணும். அந்த ரெண்டு பலவார ரெண்டு கம்பி எடுத்துக்கிட்டு நம்ம செய்யலாம். இப்போ வந்து இந்த துணியை நம்ம எப்படி பிரித்து இந்த மாதிரி துணியாக ஆக்க போகிறோம் அப்படின்றத நாங்கள் காட்டுறோம். பாருங்கள், இந்தமாரி துணியை வந்து நாங்கள் இது பண்ணிட்டோம். இப்போ வந்து கட் பண்ண போகிறாங்க. நம்ம எந்த அளவுக்கு, நாம் வந்து சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து வித்து இருக்கணும். பார்த்துக்கினா தெரியும். இந்த இருங்க, இந்த அளவுக்கு இது வந்து நறுக்கியாச்சு. இப்போ வந்து நாங்கள் கட் பண்ணிட்டு கிழிக்கிறோம் இல்லையா, கிழிச்சு லாஸ்ட்டு வருது இல்லையா, வரும்போது இந்த லாஸ்ட்டை வந்து கிழிக்கக்கூடாது. கிழிக்காமல் என்ன பண்ணும் அப்படின்னா, சிசரை எடுத்து இந்த இடத்துல இந்த வித்து, இந்த வந்து நீங்கள் வந்து ஒரே அளவு வரணும் அப்படின்னா இதை நீங்கள் இப்படி திருப்பி வச்சுக்கோங்க. இந்த அளவு திருப்பி வச்சுட்டு கரெக்டாக அளவு பார்த்து இந்த இடத்துல நறுக்கணும். திருப்பி போட்டு திரும்ப நறுக்கி இழுத்துக்கிட்டே வரணும். இப்போ வந்து திரும்ப இன்னொரு இது கட் பண்ணியாச்சு. திரும்ப அதே மாதிரி தான், சேம் இது வந்து இந்த இடத்துல நறுக்கணும். இப்போ இந்த இடத்துல நறுக்கிட்டு திரும்ப இது பண்ணிகிட்டே வர வேண்டியதான். அதே மாதிரி நம்ம திரும்ப இது பண்ணணும். இப்போ வந்து நறுக்கின துணி இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம எப்படி சுத்துறதுன்னு காட்ட போகிறோம். அந்த நறுக்கின துணியை இந்த மாரி நம்ம சுத்திக்க வேண்டியதான். ஒருவேளை நம்ம இந்த மாதிரி கையால இப்படி பிடிச்சிட்டு சுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரியும் ரோல் பண்ணிக்கலாம். இந்த பாருங்க, இந்த மாரி கூட ரோல் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த மாரி நம்ம சுத்திக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து சின்ன துணி அப்படின்றதுனால இது வந்து சின்னதா வந்திருக்கு. ஒரு புடவை அப்படின்னா அது வந்து இவ்வளவு பெருசுக்கிட்டே வரும். அதுல வந்து ஒரு மேட்டு போடலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த துணியை வந்து இந்தமாரி கம்பியில் வச்சுக்கிட்டு முடிச்சு போடணும். முடிச்சு போடுறாங்க பாருங்க. ஓரளவு, ரொம்ப டைட்டாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் இது விட்டுட்டு போட்டுடணும். ரெண்டு முடிச்சு போட்டாச்சு. போட்டுட்டு மிச்சம் உள்ள துணியை வந்து நறுக்கிறணும். நறுக்குனதுக்கு அப்புறமா அந்த முடிச்சு வந்து இப்போ நம்ம வந்து பூ கட்டுறோம் இல்லையா, பூ கட்டும் போது நம்ம எப்படி இது போடுவோம் அப்படிமோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும். ஒரு 20 இந்த மாதிரி இந்த முடிச்சு போடுறாங்க இல்லையா, இது வந்து 20 ரவ போட்டோம் அப்படின்னா ஓரளவு ஒரு அளவு பெரிய மேட்டாக வரும். அந்த அளவு வந்து இப்படி காட்டியிருக்கோம் பாருங்க, இந்த அளவுக்கு வரும். 20 வச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு வரும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து இதை வந்து இந்த போடுறத வந்து ஒரு 30 அந்தமாரி எடுத்துக்கிட்டு கொஞ்சம், ஆனால் இடுக்கி இடுக்கி போடணும். கொஞ்சம் பெரிய பலவார கம்பினா கொஞ்சம் இதாக இருக்கும். ஒரு 30 அந்தமாரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லென்த்து வந்து அதிகம் இருக்கும், அகலம் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாக போடுற மாதிரி இருக்கும் அந்த மேட்டு. இப்போ வந்து நாங்கள் 20 முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. 20 முடிச்சு போட்டுட்டு இப்போ வந்து நம்ம முடிச்சு போட்டாச்சு கம்பியில். இப்போ வந்து பாருங்க, நாங்கள் இது வந்து 30 முடிச்சு போட்டிருக்கோம். இந்த முடிச்சு ஃபஸ்ட்டு போட்டோன்னே இப்படி தான் இருக்கும். இந்த முடிச்சு போடும்போது ரொம்ப டைட்டாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் லூஸாக போடுங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் நம்ம விட்டு நம்ம இது பண்ண போகிறோம் மேட்டு, அடுத்தடுத்த ஸ்டெப்பு இதில் இருந்தால் ஃபாலோ ஆகும். அதனால் இது வந்து ரொம்ப டைட்டாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப இழுத்து இழுத்து போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கொஞ்சம் ஓரளவு லூஸாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கு அப்புறமா ரெண்டாவது கம்பியை எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த ஃபஸ்ட் லாஸ்ட்டில் மொதல் இது வந்திருக்கு இல்லையா இந்த இடத்துல, அதில் எப்படி இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள். கம்பியை இப்படி விட்டுறணும். விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஒரு துணி இருந்துச்சு இல்லையா, அந்த துணியை இப்படி கொண்டு வந்து இதில் விட்ட இடத்துலையே இப்படி மேலால போடுறாங்க. போட்டுட்டு இந்த கம்பி இருக்கு இல்லையா, அந்த கம்பியை எப்படி எடுக்கிறாங்க பாருங்க. வெளியில எடுத்துட்டு இந்த ஏற்கனவே நம்ம முடிச்சு போட்ட கம்பியை பின்னாடி தள்ளுறாங்க. அதே மாதிரி அந்த ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வர வேண்டியதான். ஆ, ஓகே. இதே ஸ்டெப்பு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிட்டே வரணும். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த இது துணியை வந்து நம்ம இப்படி எடுத்து வெளில எடுக்கணும்.
அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போட போட நம்ம இதாயிரும். ரொம்ப டைட்டாக பிடிச்சி இழுத்து போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் லூஸ் விட்டு போடுங்க. இப்போ போடுறது காட்டுறாங்க இல்லையா, அந்தமாரி லூஸ் விட்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதேமாதிரி உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் எடுக்கிறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஸ்டிச்சஸ் வந்து முடிச்சாச்சு, நம்ம பாதி இது வந்து முடிச்சிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த கம்பியில் இருந்து முடிச்சு வந்து இந்த கம்பிக்கு வரத தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அதே இதை திரும்ப திரும்ப செஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டிய தான், அதே ப்ராசஸ் தான். பாருங்க, வேணா காட்டுறேன் திரும்ப. இப்போ வந்து கடைசி வரைக்கும் நம்ம வந்தாச்சு. இப்போ கடைசியில் ரெண்டே ரெண்டு இது இருக்குது, இது வந்து எப்படி போடுறதுன்னு செஞ்சு காட்டுவாங்க. அதே மாதிரியே செய்யணும். ஃபுல் இதில் இந்த கம்பியில் இருந்த எல்லா முடிச்சுமே வந்து இந்த கம்பிக்கு வந்துடும். ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா வந்துருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டோம், இப்போ வந்து இன்னொரு லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்து மூணாவது லைனு எப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத காட்டுவாங்க. ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது ஒன்றும் ஒரு இது கிடையாது. திரும்ப வந்து இதை வந்து இந்த கம்பி இருக்கு இல்லையா, இந்த கம்பியை வந்து இந்த சைடு வச்சுக்கிட்டு இந்த கம்பியை வந்து இந்த சைடு வச்சுக்கணும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ வந்து முடிச்சு வந்து வந்துருச்சு. வந்ததுக்கப்புறமா இப்போ வந்து திரும்ப இப்போ வந்து எல்லாம் முடிச்சு இதில் வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு வரி போட்டிருக்கோம். மொதல் வரி இங்கே இருக்குது, ரெண்டாவது வரி கம்பியில் இருக்குது. இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து இந்த சைடு கையில் வச்சுருந்த கம்பி வந்து இங்கே வந்துருச்சு. திரும்ப அதே மாதிரி ஃபஸ்ட் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரியே தான் ஸ்டார்ட் பண்ணணும். திரும்ப அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டே வர வேண்டியதான். இப்போ வந்து 30 இது போட்டால் இந்த மாதிரி மேட் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், சும்மா பாதம் வச்சுக்கிற மாதிரி அளவுக்கு செஞ்சுருக்கோம். இதை வந்து முடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ரெண்டு இப்போ வந்து நம்ம ஒரு கம்பியை ஒரு இதில் இது பண்ண மாரி ரெண்டு ரெண்டு இதில் வந்து நம்ம கம்பி விட்டுட்டு அதே ப்ராசஸ் செய்யணும். அது எப்படி செய்யறதுன்றத சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம கிழிக்கும் போது துணி வந்து ஃபுல்லாக இதாயிடுச்சு அப்படின்னா இப்போ வந்து அந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கலாம். முடிச்சு போட்டுக்கிட்டால் அந்தமாரி இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து நைஃப் வச்சு நறுக்கிடணும். ஒருவேளை முடிச்சு வந்துச்சுன்னா சொல்கிறேன், முடிச்சு வராமல் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். கால் வைக்கும்போது நமக்கு உறுத்தாமல் இருக்கும். அதுக்காக நம்ம வந்து முடிச்சு போடாமல் தான் நம்ம செய்யணும். ஒருவேளை நம்ம போடுறது வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ நம்ம வந்து முடிச்சு போட்டு தான் ஆகணும். ஒருவேளை நம்ம வந்து ரெண்டு துணியை வந்து ஜாயின் பண்ணி நம்ம தச்சுக்கலாம். அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும், முடிச்சு போடுறது கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்கும். இது வந்து புடவையில் போட்ட மேட்டு. இது ஒரு புடவையில் இந்த அளவுக்கு தான் வரும், ரொம்ப பெருசாலாம் வராது. ஆனால் வந்து இது ரொம்ப நாளைக்கு உழைக்கும். வேற கடையில் கொடுத்து நம்ம காசு கொடுத்து இவ்வளோ அங்கேயே அது அது அளவுக்கு இதாக இருக்க மாட்டேங்குது, சீக்கிரம் இதாகிடுது. ஆனால் இந்த மேட்டு வந்து நாங்கள் வந்து ஒரு 7-8 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. சும்மா நீங்கள் வந்து ஒரு தடவை சோப் போட்டுட்டு இது ட்ரெஸ்ஸை போட்டு நம்ம இது பண்ணோம் அப்படின்னா இதில் இருக்கிற உள்ள அழுக்கெல்லாம் போயிடும். அலசிட்டு வெயிலில் காய வச்சிடணும். வெயிலில் ஒரு நாள் காஞ்சாலே போதும், நல்லா காஞ்சிரும். இப்போ வந்து இதை வந்து டபுள் கலர் நாங்கள் செஞ்சுருக்கோம். இதில் வந்து நாங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான், இந்த துணியை ஒருவேளை நீங்கள் வந்து இந்த துணியை வந்து இதோட முடிச்சுக்கிட்டு இந்த வரியோட முடிச்சுக்கிட்டு இப்போ வேறு கலர் இதில் வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இந்த துணியை வந்து இவ்வளோ தூரம் விட்டு நறுக்கிக்கோங்க. நறுக்கிக்கிட்டு என்ன துணியை நீங்கள் ஆட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து நம்ம முடிச்சு போட்டுக்கலாம், இல்லைனா அந்த துணியை வந்து தச்சுக்கலாம். இந்த துணியில் வந்து இந்த துணியை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதை வந்து நறுக்கிடணும். நறுக்கிட்டு இந்த துணியோட இந்த துணியை முடிச்சு போட்டுக்கணும். முடிச்சு போட்டுக்கிட்டு நம்ம வரிசையாக நம்ம எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்ய வேண்டியதான். இப்போ நம்ம வந்து அதே மாதிரி செஞ்சு இந்த மேட்டை வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கலர் வந்திருக்கு. இப்போ வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து முடிக்கிறது வந்து வந்து வேறு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து அதே இது தான், ஆனால் அதில் வந்து ரெண்டு ரெண்டு முடிச்சு வந்து ஆட் பண்ணி நம்ம முடிக்கணும். அந்த முடிக்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரணுன்றதுக்காக இந்த மேட்டையே நாங்கள் வந்து முடிச்சு காட்ட போகிறோம். அதை வந்து நீங்கள் இப்போ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது முடிச்சாச்சு. இப்போ வந்து எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொதல் கம்பியில் நம்ம எப்போ இது பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். கம்பியில் வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் பண்ணும்போது பாருங்க, இப்போ வந்து எப்படின்னாக்கா இந்த 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 இது இது பண்ணியிருக்குறோம் இல்லையா, இதை வந்து மறுபடியும் இந்த இதுலையே வச்சுக்கணும், இதுலையே மாட்டிடணும்.
இப்படியே மாட்டிட்டு மறுபடியும் ரெண்டு இதாக எடுத்துக்கணும். நம்ம இப்போ இதை இருக்கு இல்லையா, மறுபடியும் வந்து இந்த கம்பியில் இருக்கிறத மறுபடியும் இதுலேயே மாட்டிடணும். மாட்டிட்டு திரும்ப ரெண்டாக எடுத்துக்கணும், ரெண்டு இதாக எடுத்துக்கணும், ரெண்டாக எடுத்துக்கிட்டு திரும்ப செய்யணும். எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருக்கும், நம்ம அதை இது பண்ணி ரெண்டு கம்பியில் ரெண்டு துணியை சேர்த்து விட்டாச்சு. விட்டுட்டு நம்ம எப்பவும் போல் துணியை இப்படி மேலே எடுத்தாச்சு. எடுத்துட்டு அதை வெளியில் எடுக்கணும். இப்போ வந்து விட்ட துணியை வெளில எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ மொத்தமாக இதில் எடுத்துடணும். எடுத்துட்டு அந்த ஊசியில் ஒரு துணி ஒரு இது இருக்கு இல்லையா, அதையும் இதுலேயே விட்டுறணும். விட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி ஸ்டெப்பு, திரும்ப ரெண்டு இது விட்டாச்சு, திரும்ப துணியை இது பண்ணியாச்சு, இந்த விட்டதை வெளில எடுக்கணும். வெளில எடுத்தாச்சு, எடுத்ததை இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரெண்டு முதியும் தள்ளிட்டு இந்த மிச்சம் ஒன்று இருக்கு இல்லையா அதையும் இதுலேயே இது பண்ணிடணும். திரும்ப துணியை வெளில எடுத்துட்டோம் பாருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ வந்து லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ கட் பார்த்தீங்கன்னா மூணே மூணு இதுதான் இருக்குது. அதே இது திரும்ப பண்ண போகிறாங்க. வந்து முடிஞ்சிச்சு, ஃபுல்லாகவே முடிஞ்சிட்டு இந்த கடைசி இது இருக்கு இல்லையா அதை நல்லா இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டு முடிச்சு போடுறாங்க பாருங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, முடிச்சு போட்டாச்சு. முடிச்சு போட்டுட்டு மறுக்க வேண்டியதான். முடிஞ்சிருச்சு மேட்டு, பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது மேட்டு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் ஒரே மாதிரி அதாவது இருக்கும், இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, ஒரே டிசைன் இருக்கும். அப்படின்னா நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு போடும்போது அந்தளவுக்கு சரியாக வராது, நீங்கள் தான் ட்ரை பண்ணி போடணும். அப்படி இது பண்ணால் தான் நீங்கள் வந்து போட முடியும். கொஞ்சம் கையெல்லாம் ஃபஸ்ட்டு வலிக்கிற மாதிரி இருக்கும், இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இது ரொம்ப நாள் உழைக்கும். அதுதான் இதனோட முக்கியமான பெனிஃபிட்ஸ் வந்து என்ன அப்படின்னா அது நல்லா உழைக்கும். இது வந்து நீங்கள் காட்டனில் போட்டிங்க அப்படின்னா நல்லா தண்ணியை உரியும், நல்லா இருக்கும். நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நல்லா இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் கண்டிப்பாக. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நன்றி, வணக்கம்.